வணக்கம். எஸ்ஐ சம்பந்தமான ஜிகே வீடியோ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம் ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிவில் ஆளுநர் பற்றி ஏ டு இசட் என்ன கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. இப்போ இங்கேருந்து கேள்வி நம்ம கிரியேட் பண்ணலாம், மாநில அரசின் தலைவர் யார் என்பதுன்னா மாநில ஆளுநர் தான். ஒரு பாயிண்ட் முடிஞ்சதுங்களா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கன்னா, இந்த மாநில ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அப்போ மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார், இதுக்கான விடயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பண்ணலாம் முக்கியமான பாயிண்ட்டு, மாநில ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார். அப்போது மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான விடை மாநில ஆளுநர், சரிங்களா. மேலும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு ஜிகே வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இந்த ஜிகே வீடியோஸ் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தேர்வுக்கும் பயன்படும். குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், இதர போட்டி தேர்வுக்கும் பயன்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஜிகே வீடியோவும் சைக்காலஜி வீடியோவும் எஸ்ஐக்காக போட்டிருக்கோம், இதர போட்டி தேர்வும் போட்டிருக்கோம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் அப்படி கன்வெண்ட் பண்ணலாங்களா, மாநில ஆளுநரின் பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஆனாலும் பதவிக்காலம் முடியும் முன்பாகவே அவரை குடியரசுத் தலைவர் அப்பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். இது இருக்குது. அப்போ டிஃபால்ட்டாக மாநில ஆளுநரின் பதவிகாலம் 5 ஆண்டுகள், நீட்டிப்பு செய்கிறதுக்கோ அல்லது பதவிகாலம் முடியும் முன்பே அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறதுக்கோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. அப்படி இல்லைன்னா இவரே கூட தானாகவே தனது பதவியை ராஜினாமா செய்யலாம். இது ஒரு இல்லையா, சரி ஓகே. அடுத்து அப்படி பாருங்கள், நம்ம வந்து ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு புக்கு எடுத்தாலும் ஸ்கூல் புக்கை தாண்டி வராதுங்க, ஸ்கூல் புக்லேயே படிங்க, சரிங்களா. சரி, அப்படி அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்படலாம். இதே நோட் பண்ணிக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி ஜஸ்ட் ஃபேக்டாக கேட்டாங்கன்னா அது ஜிகே கொஸ்டின். இதே வந்து பாயிண்ட் ஒன், பாயிண்ட் டூ, த்ரீ அப்படி கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 மட்டும் சரி, 1, 3 மட்டும் சரி, 2 மட்டும் சரி இப்படி கேட்குறது தான் அது ஜிஎஸ், சரிங்களா. குரூப் 1, குரூப் 2 அப்படி தான் கேட்பாங்க. குரூப் 4 டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்ஐ, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்சி இதெல்லாம் வந்து ஃபேக்டாக கேட்டுருவாங்க, ஓகேங்களா. அதே போல் இப்போ வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும், அப்படி பாருங்கள். அதே பாருங்கள், மாநில அரசாங்கம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஓகே ஃபைன். ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து மாநில ஆளுநர் பற்றி என்னென்ன சொல்கிறாங்க அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார். பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவர் சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை. இது எந்த ஆர்டிகிளாக சொல்லலை, ஆனால் மரபின் படி அப்படியே நியமிக்கப்படுவது இல்லை. இதிலே வந்து எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாங்களா. அடுத்து அப்படி பாருங்கள், இது முக்கியமானது. மாநில ஆளுநர் ஆகிறதுக்கு இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். மேலும் அவர் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதே போல் பிற ஆதாயம் தரும் பதவிகள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தான் எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திறந்து விடணும், அதை பார்த்திங்கன்னா ராஜினாமா செஞ்சிடணும். இதாக இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள், சரிங்களா. இப்போ நமக்கு தேவை இந்த வீடியோவிலேருந்து, இந்த வீடியோ கிளாஸ்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. இதான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கு படிங்க, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கேட்குவாங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்களா, என்ன கேள்வி இருக்குது, ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆவார், இது உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநர்மையில் உள்ளன, இது முன்னாடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் மாநில ஆளுநரின் பெயராலேயே மேற்கொள்ளப்படுகின்றன, இதுவும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையும் அவரது ஆலோசனை பெயரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமனம் செய்கிறார், இது தெரிஞ்ச விஷயம்தான், ஓகேங்களா. அதே போல் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வதும் ஆளுநர் தான், ஓகேங்களா. அதாவது மாநில இதுதாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி, நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி, மற்ற அதை பார்த்தா அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு போர்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கும் அந்த அதுக்கான சேர்மன் தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் அந்தந்த மாநில ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், அப்படி தொடர்ந்து கவனிப்போம். அடுத்து பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்டிக்கல் 356. அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தலாம். அதாவது என்ன மீனிங் பார்த்திங்கன்னா,
ஒரு மாநிலத்தில் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா ஆளுநர் வந்துட்டு ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் அது உண்மைன்ற பட்சத்தில் அது என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா அந்த ஆட்சியை கலைச்சிட்டு அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நியமனம் பண்ணலாம். அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி கரண்டில் இருக்கும்போது நடப்பு நிகழ்வில் நடப்பில் இருக்கும்போது அந்த செயல்பாடுகளில் யார் கவனிச்சுப்பார் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் தான் கவனிச்சுப்பார். மேலும் பாருங்களேன் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதோடைய வேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் எல்லா மாநில எல்லா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்துக்குமே சரிங்களா. அதுக்கப்புறம் அதே போல் மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டமும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கவும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் மாநில ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் இருவகைகள் அதாவது மேலவைக்கு கீழவை இருக்கு இல்லைங்களா, அதில் அதில் வந்து கூட்டத்தொடர் நடைபெறாத போது மாநில ஆளுநர் தான் வந்ததுனா அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில இந்திய பிரதிநிதியை நியமனம் செய்கிறவரும் யாரும் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் தான். அடுத்த அப்படி பாருங்கள் முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி அதிகாரங்கள் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவராக உள்ளார். எனினும் மாநில ஆளுநர் எப்போதும் பெயரளவு தலைவராக இருப்பது இல்லை, அவருடைய அவருடைய அதிகாரத்தை சில இதில் பயன்படுத்தவும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு மற்றும் மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையே இணைப்பு பலமாக செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநரின் பணி இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு இருக்குது. ஓகே, மீதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் பற்றி சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவருடைய பணிகள்லாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சில் புக்கில் வந்து பெருமளவு இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா, எந்தெந்த எக்ஸாம் எடுக்கணும் அது சார்ந்த ஓல்டு கொஸ்டின், பிற போட்டித் தேர்வுகள் கேட்ட அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான ஓல்டு கொஸ்டின் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் லெசன் பண்ணி மைண்டில் ஏற்றிட்டால் போதுமானதுங்க. நல்லா கற்றுக்கோங்க, ஜென்மத்துக்கு மறக்காது. அதை விட்டு மனப்பாடம் பண்ணுறது தேவையில்லாமல் டைரக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய ஆட்கள் இருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ முன்னாடி எடுத்த வீடியோஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா புதுசாக ஏதாச்சும் அப்டேட் ஆனால் நான் அதில் போட்டிருப்பேன். அடுத்த வீடியோ